இன்றைய இளம் ஓவியர்கள் முதிர்ந்த ஓவியர்கள் கூட தன்பாணிங்கிற எக்ஸ்பிரஷனை அது எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவங்க எடுத்திருக்க சிரமங்களையும் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துக்க சூழ்நிலையில் எத்தனை பேரும் முயற்சி பண்ணி மறந்து போனவங்க இருக்காங்க. அந்த முயற்சி எதுக்கு? காப்பி பண்ணால் போதும், யாரோ நல்ல சேல்ஸ் அவர் பெயிண்டரு அவர் பெயிண்டிங்கு அது வந்து நம்ம அதை அப்படியே டெக்னிக்கு அதனுடைய ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸு அந்த கேரக்டரு அது சப்ஜெக்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இது பண்ணி அதை சேல்ஸ் பண்ண முடியுங்கிற ஒரு சூழ்நிலைக்காக முயற்சி பண்ணி சில பேர் வெற்றி அடைகிறாங்க. வாங்குறவங்களும் ஒரு எம் ஹுசைன் பெயிண்டிங்கை வாங்கணும்னா ஒரு 10 லட்சம் மேலே தான். அதே இது இவங்க ஹுசைன் மாதிரி ஒர்க் பண்ணினாங்கன்னா இன்றைய இந்திய சூழ்நிலையை நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சது, நான் கண் கூட பார்த்தது கேட்டது. அவர் மாதிரி ஒர்க் பண்ணி பாம்பேல டெல்லியில் எத்தனை ஓவியர்கள் டூப்ளிகேட்டாக இருக்குன்னு கேலரியில் வெளியில் விற்கிறவங்களுக்கும் தெரியும், கேலரியில் இருக்க கனெக்ட் பண்ணுறவங்களுக்கும் தெரியும். ஆனால் வாங்குறவங்களுக்கு தெரிஞ்சு வாங்குவாங்க, ஏன்னா கையெழுத்தோடு அதே மாதிரி போடுவாங்க. ஆக அவங்களுக்கு வந்து 10 லட்சம் எங்கே, 10,000 ரூபா எங்கே, அதே பெயிண்டிங்க அதே இது காப்பி பண்ணி 10,000 ரூபாய்க்கு விற்பான் கேலரிக்காரன். அந்த பெயிண்டிங் 10 லட்சம் ரூபாய்க்கு போனதாக எல்லாருக்கும் தெரியும், பேப்பரில் பார்க்குறாங்க. ஆக காப்பியிஸ்ட்டு பெரும்பான்மையினர் இப்படித்தான் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துகிறாங்களோ இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கணும் அப்படிங்கிற ஆசையை மறந்துடுறாங்க. திறமையான காப்பியிஸ்ட்டு கூட தைரியமாக தன் பேர் போட்டுக்கிற வாய்ப்பு இல்லாமல் அழிஞ்சு போயிட்டாங்க. அவங்களுக்கு காசு வேணும், செய்கிற படங்கள் வந்து விற்கணும். தப்புன்னு தெரிஞ்சு கூட தன்மானத்தை இழந்துட்டு வருமானத்துக்காக தன்னை தன் வாழ்க்கையை அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர்களை ஹைதராபாத்தில் கூட நான் சந்திச்சிருக்கேன், அவங்கக்கிட்ட வெளிப்படையாக விவாதிச்சிருக்கேன். ஆனால் அவங்க சொல்கிற இது வந்து உண்மைதான். ஏன்னா திறமையை வச்சுக்கிட்டு இருக்கிற ஓவியர்கள் எல்லாம் வந்து சரியான வரவேற்பு இல்லாமல் கேலரிக்காரங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் தெருத்தூருவாக எடுத்துகிட்டு போய் அவங்க விற்க முடியாது. ஒரு எக்ஸிபிஷன் நடத்தணும்னா அவங்களுக்கு காசு செலவு பண்ண முடியாது. 10,000 5,000 இருந்தால் கூட கேட்லாக் பிரிண்ட் பண்ணுறது கூட அவங்களால் முடியாது. ஒரு கேலரிக்காரங்க ஸ்பான்சர் பண்ணால் அவங்க பொறுப்பேற்றுக்கிட்டாங்கன்னா ஒரு பெரிய பர்டன் அவங்களுக்கு குறையுது. ரொம்ப ஆசையோடு அவங்க வந்து அதை எக்ஸிக்யூட் நடத்தி ஓரளவுக்கு சக்ஸஸையும் அவங்க கிடைக்க முடியுது. அப்படி